நூறு யூனிட் ஃப்ரீங்கிறாங்க சார், அடிப்படையில் 100 யூனிட் ஃப்ரீ, 2 மாதத்துக்கு வந்துடும். 101வது யூனிட் வந்துச்சுன்னா டபுள் ஆகிடும். நீங்கள் அண்ணா திமுக நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், லோக்காயுக்தா கொண்டு வந்தீங்களா, சட்டம் நிறைவேற்றிருக்கீங்களா, நடைமுறைப்படுத்துறீங்களா, மக்கள் காசை திருடக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளவங்க வரணும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு 5000 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்போ தலை சரியில்லைன்னு அர்த்தம். தலை சரியில்லைன்னா கண்ணு சரியாக இருக்காது, கோணிக்கும். தமிழ்நாட்டினுடைய தலையும் சரியில்லை, இந்தியாவினுடைய தலையும் சரி. எங்கள் கொரோனா டயத்தில் கூட்டமே வரக்கூடாதுங்க, சட்டம் உங்களுக்கு மட்டும்தானாங்க. 6 சிலிண்டர் முன்னாடியே கொடுத்துருந்தா ஓட்டு போட்டுப்பாங்க, வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிறீங்க? இங்கெல்லாம் வந்து பிள்ளைங்க படிக்க முடியாமல் ஃபீஸுக்கு பில்லை தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்ட ஏதாவது ட்ரஸ்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு போகிறாங்க. அந்த மினி கிளினிக்னு போடுறீங்களே, ஏற்கனவே தான் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கா இல்லையா, காமராஜர் ஆரம்பிச்சு வச்சது, அதை நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால தான் இப்போ மினி சென்டர் ஆரம்பிக்கிட்டு இருக்குது. இன்றைக்காக ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு வராங்க, திருடின காசை தான் கொடுக்குறாங்க, திருடுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. மிஷினை பார்த்து எல்லாரும் பயப்படுறோம், ஏன்னா அதை கண்டுபிடிச்ச நாட்டிலே இல்லை. மக்கள் வந்து அடிப்படை தேவைகளை உணராமல் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு கேவலமான ஒரு அரசியல், அப்படி ஒரு ஆட்சிக்கு வர்றத நாக்கு பிடிச்சாங்க. அடிப்படையிலே மக்களை வந்து இன்னும் ஆம் ஆத்மியுடைய கொள்கை போய் அடிப்படை மக்களை சேரல இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம், இருக்கா, தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் போய் அதை போய் சேர்க்கணும், அது சேர்க்கறதுக்கு தான் எங்களுக்கு டைம் வேணுங்கிறோம், இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. எனக்கு இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி பேசப்பட்டுருச்சு எல்லாருமே. இப்போ இந்தியாவில் வந்து டெல்லியில் உச்சியில் உட்காந்துருக்குறோம் நாங்கள், மோடியால் எங்களை ஒன்றுமே பண்ண முடியல, எவ்வளோ ஃப்ராடு பண்ணி ஓட்டு போட பார்த்தா கூட எங்களால் பண்ண முடியல. ஏன்னா மக்கள் முழுக்கமாக பிஜேபிக்கார விட்டு குடும்பம் கூட எங்களுக்கு ஓட்டு போடுது. ஏன்னா இப்போ இங்கே 200 யூனிட் ஃப்ரீங்கிறாங்க சார், அடிப்படையில் 100 யூனிட் ஃப்ரீ, 2 மாதத்துக்கு வந்துடுறேன். 101வது யூனிட் வந்துச்சுன்னா டபுள் ஆகிடும். ஆமாம், இது ஏமாத்துறது தானே இது. ஆனால் டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, மாதம் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அடுத்த 200 யூனிட் வந்து 50% கொடுக்குறாங்க. அப்போ இது கொடுக்கும்போது என்ன ஆகுது, 32 லட்சம் குடும்பம் டெல்லியில் எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்ட முடியாத, கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஊழலை மட்டுமே நீங்கள் மையம் படுத்துறீங்க. ஊழலை மட்டுமே இல்லை, ஊழல் அடிப்படைங்கிறோம். ஊழல் அடிப்படைன்னு சொல்கிறீங்க, அப்போ ஊழல் அடிப்படைன்னா இன்னும் விவசாயம் இருக்குது, பொருளாதாரம் எல்லாத்துலேயும், அதான் சார் எல்லாத்தையும் நாங்கள் கண்டுக்காம, கல்வித்துறை இருக்குது சார், இது எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குன்னு பாருங்கள். கல்வித்துறையில் பூந்திங்கனாலும் ஊழல் இருக்குது, விவசாய பிரச்சனை இன்றைக்கி எவ்வளோ பேர் பிரச்சனை வருதுன்னா அதுலேயும் ஊழல் இருக்குது, ஊழல் பண்ணுறதுக்கு தானே எல்லாம் பண்ணுறான். அப்போ என்னென்னு கேட்டால் இது பண்ண முடியாது, திருட முடியாதுன்னு நினச்சிட்டா இந்த தப்பானவங்க அரசியலுக்கு வர்றதே குறைஞ்சி போகும். மதத்தை காட்டி, ஜாதியை காட்டி, மதத்தை காட்டி ஏன்னா திருடத்தானே வர்றாங்க. அப்போ திருடத்தை தடுத்துடணும்ல, அடிப்படை எங்கேயோ அதை தடுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சரியாயிடுது இல்லை. இப்போ டெல்லியில் நாங்கள் ஊழல் தான் சொல்லிட்டு வந்தோம், குடிக்க தண்ணி குடில தண்ணி இல்லைன்ட்டோமா, இல்லை எஜுகேஷன் இல்லைன்ட்டோமா, இல்லை இல்லை நீங்கள் ஊழல் மட்டும்தான் ஊழலே பார்த்துட்டு இருக்கிறோமா? ஊழல் அடிப்படைன்னு சொல்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் தான் பார்ப்போம். எல்லாருடைய மணி அங்கே உள்ள பிரச்சனைகள், எல்லாத்துலேயும் உள்ள இஷ்யூஸு எல்லாத்தையும் தான் நம்ம எடுப்போம். இப்போ காவேரி பிரச்சனை எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா, விவசாயிகள் சம்மந்தப்பட்ட அவனும் இங்கே வாழ்கிறவங்க தானே, ஆக எல்லாத்தையும் தான் பார்க்கணும். ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அடிப்படை எல்லாத்தையும், ஏன்னா இவங்க வந்து எதையாவது சொல்லி வரணும்னு நினைக்கல, நாங்கள் அடிப்படை காரணம் இதுதான் சொல்கிறோம். இப்போ ஊழலை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாரும் சொல்ல முடியுமா, நீங்கள் அதிமுக நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், லோக்காயுக்தா கொண்டு வந்தீங்கள, சட்டம் நிறைவேற்றிருக்கீங்களா, நடைமுறைப்படுத்துறீங்களா, நடைமுறைப்படுத்தினா இது எல்லா மந்திரியும் உள்ளே இருக்கணும், லோக்காயுக்தா ஒழுங்காக நடத்தினா நடத்த முடியலையே உங்களால், அப்போ நீங்கள் வந்து தப்பான ஆள் தானே அர்த்தம். திமுக வருதை திமுக நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களா, அவர்களும் அந்த லோக்காயுக்தா பேசுவாங்களே தவிர அவங்களும் கொண்டு வர போகிறது என்ன காரணம், மக்கள் காசை திருடக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளவங்க வரணும். அது வந்தால் மதி, அது இதான் நிறைய கம்யூனிஸ்ட்காரங்களும் சரி, பல கட்சிகளை சார்ந்தவங்களே என்ன என்ன கேட்குறாங்க, நாங்கள் என்னமோ ஊழலில் ஒழிக்கிறதுக்கு இதுன்னு அது ஒழிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஊழலையாக அது ஒழிக்க முடியாதுங்க. என்ன எப்படி ஒழிக்க முடியாது, திருடுற ஊழல் பண்ணுறவங்க எத்தனை பேர், மந்திரிகளில் திருடுவாங்க, எம்எல்ஏக்களில் செய்வாங்க, சில அதிகாரிகள் மேலே அதிகாரம் செய்வாங்க, மொத்தமாக மிஞ்சி மிஞ்சி போனால் 5000 பேர் வருவாங்களா? ஒரு அரசாங்கத்தில் ஒரு 5000 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்போ தலை சரியில்லைன்னு அர்த்தம், தலை சரியில்லைன்னா கண்ணு சரியாக இருக்காது, கோணிக்கும், கை கோணிக்கும், கால் கோணிக்கும், நாக்களுக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலையும் சரியில்லை, இந்தியாவினுடைய தலையும் சரியில்லை. சமூக சேவை பணியில் இதுவரை ஆம் ஆத்மி என்ன பணி செஞ்சுருக்கு சார்? சார் அது சமூக அடிப்படையே சமூக பணி தான் சார், எல்லா விஷயங்களும் எதாவது இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு கார்டு வாங்கணும், ஆதார் கார்டு வாங்கணுன்னா கூட ஆம் ஆத்மி ஹெல்ப் பண்ணுது. இதனில் எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் உடனே 10 பேரை இருந்தால் கூட 10 பேரை வச்சுக்கிட்டு ரோட்டில் இறங்கிடுவோம் போராட்டத்தை. எத்தனையோ முறை கைது செய்யப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ போராட்டம், நான் 8 வழிச்சாலைக்கு எழுத்து பேசி நான் 10 நாள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். என்ன, விவசாயிக்காக திருச்சியில் ஒரு மாநாடே நடத்தியிருக்கிறோம், 1-2 எல்லாம் கிடையாது,
அதே மாதிரி எவ்வளோ தெங்க தவறு நடந்தாலும் அதை உடனே போய் சுட்டி காட்டுறோம். இந்த பாலத்தை கட்டலை, எந்த மதுரை வாயில் பாலம் எத்தனை வருஷமாக கிடக்குது, இது யாரும் கேட்கல. நான் தான் இப்போ கடந்த வாரம் ரெண்டு நாலு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கு போராட்டம் நடத்தினேன். என்னடா இது, எட்டு வழிக்கு பால சாலை போடுறாங்க. திமுகவும் சட்டசபையில் குரல் கொடுத்துருக்காங்களா? அவங்க கொடுக்குறாங்கிறது நான் அதை பற்றி பேசலை. அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல அது மேட்டர் இல்லை. அவங்க எனக்கு வந்து ரிசல்ட், டெய்லி ஸ்கூலுக்கு போனேன், படித்தேன், எக்ஸாம் எழுதினேன், கரெக்ட் டைத்துக்கு போனேன், லீவ் போடாமல் போனேன், யூனிஃபார்ம் போட்டு போனேங்கிற மேட்டர் இல்லை. பாஸாக ஃபெயிலாங்கிறது தான் முக்கியம். அது எத்தனை வருஷமாக கிடக்கு, எத்தனை வருஷமாக கிடக்கு, எத்தனாயிரம் கோடி ரூபா லாஸ், அதை யோசிச்சாங்களா? அதில் போய் போஸ்டர் ஒட்ட தெரியுதா, எடப்பாடி போஸ்டரை போய் அதுக்கு அது தூண் வச்சுருக்குது. அது எவ்வளோ லாஸ் அது. இந்த எலெக்ஷனில் பெஞ்சமின் அவங்கவுங்களாம் எல்லாம் சேர்ந்து டிஸ்ட்டு பேனர் ஓட்டுறாங்க அதில். அது ஏன் இப்படி கிடக்குன்னு யோசிச்சாங்களா? இத்தனை வருஷமாக இருந்தாங்களா அதை பற்றி கவலைப்பட்டாங்களா? அது சென்னைக்கு எவ்வளோ முக்கியமான பாலம் தெரியுமா? அது எவ்வளோ டிராஃபிக் அது குறைச்சிருக்கும் தெரியுமா? அது ஹார்பருக்கு போகிறதுக்கு எவ்வளோ வசதியாக இருந்திருக்குன்னு தெரியுமா? அது ஏன் செய்யலை? அதெல்லாம் இதெல்லாம் அடிப்படை தேவை. இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்களா? டாஸ்மாக பற்றி கொடுத்தாங்களா? மூடுறேன்னு சொன்னாங்களா? குறைக்கிறேன்னு சொன்னாங்களா? எதுவுமே இல்லையே. போன தடவை இருந்தது கூட இந்த தடவை இல்லையே. ஏன் இல்லை? அப்போ உங்களுக்கு சாதகமான தேர்தல் அறிக்கைகள், சாதகமான ஆட்சி முறைகள், இது வந்து தடுக்கப்படணுமா இல்லையா? நான் வந்து யாரையும் கண்மூடித்தனமா எதுக்கலை ஆதரிக்கலை, உள்ளதை சொல்கிறேன். கோவம் வந்து அது நான் பொறுப்பு இல்லை, நல்லதை சொல்கிறோம். ஆம் ஆத்மி வந்து நல்லதான் சொல்கிறோம் நாங்கள். உங்கள் அப்போ தான் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறதுக்கு ஆள் வேணும்ல, எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நாங்கள் வரல. அப்படின்னா பாருங்கள், ஒரு தேர்தலில் வந்து இவ்வளோ தேர்தலில் ஒரு திருவிழாவில் எல்லோரும் இருக்காங்க, நாங்கள் மட்டும் தேர்தலில் கலந்துக்கல, எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், இவ்வளோ கஷ்டம் இருக்கும். உண்மையிலே வேதனைப்படுறீங்க? கண்டிப்பாக வேதனைப்படுறேன். நிற்க முடியலையே, நிற்க நின்னா இன்னும் ஒருவேளை 234 தொகுதிக்கு உங்களுக்கு ஆட்கள் இல்லாதனால சார், இது வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன கேட்குறீங்க? அது எனக்கு தேவையில்லை. ஆட்கள் ரெடி பண்ணணும், இருந்தாலும் நான் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பணம் இவங்க பணம் மூட்டை கொட்டுறாங்க சார், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். காசை கொட்டுறாங்க, பணத்தை கொட்டுறாங்க, ஆளை திரட்டுறாங்க. இவ்வளோ கூட்டம் எப்படி எங்கே இருந்து வருது? எங்கள் கொரோனா டயத்தில் கூட்டமே வரக்கூடாதுங்க. சட்டம் உங்களுக்கு மட்டும்தானாங்க, பொதுவானது. அப்போ முதலமைச்சர் மட்டும் எப்படிங்க வந்து முதல்ல நாமினே பண்ணுற கூட்டத்தை அழைச்சிட்டு போகிறாரு? நான் தொடப்ப யாத்திரைன்னு நான் கிளம்புறேன், கிளம்பும் போது என்ன தடை பண்ணுறாங்க? இவருக்கு முதல் நாள் சொல்லி மறுநாள் அனுமதி வருது, தப்பு இல்லையாது? எனக்கு மட்டும் பத்து நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுக்குறேங்கிறீங்க, அவருக்கு மட்டும் எப்படிங்க? சமூக இடைவெளியோடு போயிருப்பார். இடைவெளியே இல்லாமல் போனார், இடைவெளியே இல்லாமல் போனார். தப்பா எடுக்கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கும் அரசியல் அறிவு இல்லை சார். எப்படி சார் அது? ஆமாம், ஆண்டுகள் தமிழ் அதைத்தான் நான் சொல்கிறேன். இவங்க அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? நீ வந்து இந்த நலத்திட்டங்கள் வந்து கொடுத்துருக்கணும். நலத்திட்டங்கள் கொடுத்தா நீ வந்து கவர்மெண்ட் காசை திருடி அதை வாங்கி வச்சு கொள்ளையடித்து அதை மக்களுக்கு போய் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க. இல்லைன்னா மறுக்க முடியாது, வேணா உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், கொடுக்குறீங்க. அதை நீங்கள் வந்து நலத்திட்டமாகவே நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் ஊழல்னு கொடுக்கல, மக்களுக்கு தேவையானதை மக்கள்கிட்டருந்து கொடுக்குறோம். அப்படி இந்த ஆறு சிலிண்டர் முன்னாடியே கொடுத்துருந்தா ஓட்டு போட்டுப்பானே? ஏன் வர்றேன், வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிறீங்க? நல்லதாக இந்த கரண்ட்டை கொடுங்க, மாதம் மாதம் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷம். டெல்லியில் ஒரு குடும்பத்துக்கு 15,000 மாதம் மிச்சமாகுது. இன்றைக்கி 20,000 லிட்டர் தண்ணீர் வீட்டுக்கு போகுது. போய் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. இங்கெல்லாம் வந்து பிள்ளைங்க படிக்க முடியாமல் ஃபீஸுக்கு பில்லை தூக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்ட ஏதாவது ட்ரஸ்ட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு போகிறாங்க. அங்கே இருக்காது. ஸ்கூல் வந்து 5-star ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்கிறார். ஹாஸ்பிட்டல்ஸு, மொஹல்லா கிளினிக்ஸ், என்னமோ இங்கே வந்து மினி கிளினிக்னு போடுறீங்களே. ஏற்கனவே தான் பிஹெச் சென்டர் ஏற்கனவே இருக்க, ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கா இல்லையா? காமராஜர் ஆரம்பித்து வச்சது, அதை நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால தான் இப்போ மினி சென்டர் ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. அதே தான், அதே போதுமானதே. ஆனால் இதை வந்து டெல்லியில் வந்து மொஹல்லா கிளினிக்னு பண்ணி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பொறுப்பு கொடுத்தார். இன்றைக்கி மொஹல்லா கிளினிக் எல்லா இடத்துலையும் இயங்குது. அதை எடுத்து அடுத்தது மல்டி ஸ்பெஷாலிட்டி, என்ன பாலி கிளினிக்ஸ், இதெல்லாம் ஆரம்பித்து சின்ன வியாதியெல்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம், மருந்து இங்கேயே வாங்கிக்கலாம், மாத்திரை வாங்கிக்கலாம், அங்கே கொடுத்தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சார், வாரிசு அரசில் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? என்ன கேட்டால் தப்பு இல்லைன்னு சொல்லுங்கள் சார். என்ன வாரிசுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம நம்ம பையன் இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், நம்மளை பார்க்குறாங்க, நம்மளோட அனுபவங்கள் அவங்கள்ட்ட நிறையா இருக்குது, அவங்க ஒரு தொழில் வச்சா அவங்க வர்றாங்க. வரக்கூடாதுங்களாம் நம்ம சொல்லலை, சுதந்திரம் அவங்களுக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கு. அவங்க அப்பா இருந்திருந்ததுனால பிள்ளை வரக்கூடாது, பிள்ளை வர்றதுனால பேர வரக்கூடாதுன்னு அந்த இதெல்லாம் நான் பேசலை. அது வேணால் இவங்களுக்கு பிடிக்காமல் சொல்லலாம், வர்றதில்லை. இவங்க தேவையில்லாமல் சொல்லிக்க வேண்டியதில்லை, நாங்கள் வரமாட்டோம், எங்கள் பையன் வரமாட்டான். இது வந்து தேவை அடிப்படை இளைஞருக்கு வாய்ப்பு இல்லாமல் போதில்லை சார். சமூகத்தில் நலிந்த ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற பொசிஷன் கொடுக்கறத வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்கள அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் கேட்டீங்க நீங்கள். அவங்க பொசிஷன் கொடுக்கறது நீங்கள் எல்லாருக்கும் தான் சமமாக கொடுங்க, அது உங்களுக்கு வேணான்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? அவங்க அரசியலுக்கே வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியில் வாரிசு அரசியல் அப்படி நான் சொல்லலை. அதாவது அதையே ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லவர்.
அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் எங்கள் அப்பா இருந்தாருங்கிறதுக்காகவே எனக்கு சீட்டு, எங்கள் அப்பா இருந்ததுக்காக தான் நான் மந்திரியாக வர்றேன், நாளைக்கு உதயநிதி கூட சொல்லலாம், அடுத்த துணை முதல் மந்திரி இவர் தாங்கலாம், இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. அது வந்து என்னென்னா அனுபவ ரீதியாக வரட்டும், நல்ல உழைச்சி வரட்டும், எல்லாம் பண்ணட்டும், ஆனால் அதுதான் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அடுத்து இந்த தேர்தலிருந்து ஆம் ஆத்மி முன்வைக்கிற ஒரு முக்கியமான நோக்கம் கருத்து என்ன சார்? நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் வளருவோம், வளரணும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி அது வர்ற கார்பரேஷன் எலெக்ஷனில் அது தெரியும் சார். அடுத்து இந்த அரசியல் களத்தில் சீமானை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? கெஜ்ரிவாலை போலவே ஒரு மாநிலத்தில் உருவாகி ஒரு உருவாகணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு இது முயற்சி எடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து யாரையுமே எதிர்பார்க்காம தானாகவே நின்று நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத முயற்சி எடுத்திருக்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார், சமீபத்தில் அவர் வந்து சசிகலாவை சந்திச்சிருக்காரு. அது மிகவும் ஒரு தவறானதாக தான் எனக்கு தெரியுது. பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன ஆகையில் இல்லை என்னன்னு கேட்டால், இதில் வந்து அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்கிட்ட நான் முதல்ல நம்ம வந்து அவரை நண்பர் தான் எனக்கு. நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக நான் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை, இல்லை எப்போவுமே போகக்கூடாது. இந்த தேர்தல் நேரத்தில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து என்னென்னு கேட்டால் அவங்க தொண்டர்கள் மத்தியிலேயே இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அப்போ வந்து சில இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தேர்தல் முடிவில் சில சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் அமைதி நிலை பெறும், அதன் பிற்பாடு ஆட்சிக்கு பிற்பாடு ஆம் ஆத்மி காத்தி ஒரு புது வீகம் ஏற்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? கண்டிப்பாக. என்கிட்ட எல்லாமே வந்து இந்த தேர்தல் தான் சொல்லிட்டீங்க, முதல்ல திருவிழான்ட்டீங்க. என்ன இந்த திருவிழாவில் ஏதாவது பண்ணிட்டு வரட்டேன் யாராவது. என்ன வந்ததுக்கப்புறம் இன்னும் ஏன்னா முதல் தடவை மோடி ஜெயித்தார். என்ன எல்லோரும் வந்து பிரமிப்பாக பார்த்தாங்க. ரெண்டாவது தடவை வரக்கூடாதுலாம் நினச்சாங்க. நான் நினச்சேன் வட்டு மந்திரி போட்டோன்னு கூட நினச்சேன். எல்லாம் நினச்சேன் என்ன இப்படி சொல்கிறீங்களான்னு நினச்சாங்க. இல்லைங்க, இன்னும் நிறையா அவங்க அடாவடிகள் பண்ண வேண்டியது பாக்கி நிறையா இருக்குது. மக்கள்கிட்ட அவங்க முழுக்கமே நிராகரிக்கப்படணும்னா இன்னொரு தடவை வரணும். ஏன்னா இல்லைனா திருப்பி வந்துடுவாங்க. அதனால் இந்த 5 வருஷம் வந்தது இப்போ வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்க திருந்துற ஆள் கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையில் நம்ம யாரும் நம்மளால யாரையும் திருத்த முடியாது. என்ன அவங்க திருந்துற சூழ்நிலை. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ எப்படி நாங்கள் வந்து பிஜேபியும் காங்கிரஸையும் டெல்லியில் இல்லாமல் காக்கணுமோ அதே மாதிரி என்னன்னு கேட்டால், அது என்ன காரணம்னா நல்லவங்க படித்தவங்க அரசியலுக்கு வந்தாங்க. அதே மாதிரி நல்லவங்க படித்தவங்க அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. எல்லாரும் கெஜ்ரிவால் மாடலை தான் இந்தியாவில் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி மாடல், அந்த மாடல் வந்து தமிழ்நாட்டில் வரவேற்கப்படும். அது வந்து வர்ற பஞ்சாயத்து தேர்தலில் எல்லா கட்சிகளும் ஆம் ஆத்மியோட ஆம் ஆத்மி தலைமையில் போகணுங்கிற எண்ணம் கூட மக்கள் மத்தியிலையும் மற்ற நல்ல கட்சிகள் மத்தியிலையும், ஏன்னா வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அவசரப்படலை. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸும்பாங்க. அந்த பாணியில் நாங்கள் அந்த இதில் இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக, நான் சொல்கிறது வேணால் வேடிக்கையாக தெரியலாம், ஃபன்னாக தெரியலாம், ஒரு நல்லவர்களின் ஆட்சின்னு சொன்னால் அது ஆம் ஆத்மியோட ஆட்சி தான் வரும். பாரதிய ஜனதா கட்சியில் பல திரை நட்சத்திரங்களும் பிரபலமானவங்களும் ரொம்ப மக்களால் அறிமுகமானவங்கள்லாம் போய் சேர்றாங்க. ஏன் அந்த ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டியில் அந்த ஒரு கோணத்தில் ஏன் வந்து சேரல? பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் போய் சேர்றதில்ல, அங்கே சேர்க்குறாங்க. என்ன வித்தியாசம்? சேர்க்குறாங்க. எங்கள் கட்சியில் சேர்றாங்க. வித்தியாசம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் அவங்க என்னென்ன முறையெல்லாம் போகிறதுனால அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து அங்கே சேர்க்கப்படுறாங்க. அதனால் வந்து அது வந்து நிரந்தரமானது இல்லை. அது இந்த நாளைக்கு அவர் அங்கே போயிட்டாருன்னா இது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆயிரும். நெல்லிக்காய் மூட்டையை திறந்து விட்டாருனாவும் அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் ஆம் ஆத்மி அப்படி இல்லை. எதையும் எதிர்பார்க்காமல் வேலை பார்க்குற, ஏன்னா இங்கே நாங்கள் வந்து தொண்டர்கள்னு நாங்கள் சொல்கிறது இல்லை, வாலண்டியர்ஸுங்கிறோம், தன்னார்வலர்கள். நீங்களே எங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் ஏன் உங்களை கூப்பிடணும்? உங்களை என்னை போல் நல்ல ஆள் வேணும்னா நீங்கள் ஓட்டு போடுங்க. நான் ஏன் உங்களை கை எடுத்து கும்பிடணும்? கும்பிடுறதுங்கிறது மரியாதை. ஆனால் நான் உங்களுக்கு கெஞ்சணும்னு அவசியம் இல்லையே. நான் உங்களை சேவை செய்ய வர்றேன். என்ன மாதிரி நல்லவங்க, உங்களை மாதிரி நல்லவங்க ஆம் ஆத்மி பண்ணுற வர நல்லவர்கள் வரும்போது மக்கள் அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நல்லவர்கள் நமக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கணும். கண்டிப்பாக. அது மாதிரி தான் தன்னார்வலர்கள்னால் தானாக நானாக தான் வந்து ஆம் ஆத்மியில் ஜாயின் பண்ணேன். தன்னார்வலர்கள், தன் ஆர்வம், அதுதான் இந்த கட்சியில் டிஃப்ரென்ஸ். அதனால் வந்து பிஜேபி வேறு, பிஜேபியில் யாரும் போய் தானாக சேர்ந்ததாக சொல்லுங்கள் பார்ப்போம். கூப்பிட்டுருப்பாங்க, ஆள் விட்டுருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க, எல்லோரும் இன்னும் பதவி தரோம், அதை தரோம், இதை இங்கே நாங்கள் பதவியே சொல்லலையே. எங்களுக்கு என்ன பதவியில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாத.
வருவாங்க, இருப்பாங்க, அவங்களாவே வளருவாங்க, போராடுவாங்க, ரோட்டில் நிற்பாங்க, சத்தம் போடுவாங்க. பத்து பேர் நின்று ஒரு போராட்டம் பண்ணுறதை பார்த்து அது ஒரு என்ன மீடியா மதிப்பீங்களா? முதல்ல மீடியா வருவீங்களா? முதல்ல நீங்கள் வருவீங்க வரலன்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை போராட்டத்தில் இறங்கிறது. இப்போதான் உங்களுக்கு அது என்னன்னு கேட்டால் அது அப்படியே தான் படிப்படியாக தான் வளரும். அதனால் வந்து அவங்களுக்கு ஆம் ஆத்மி டிலே வேணாலும் ஆகலாம், ஆனால் இந்தியாவிலேயே டிலே ஆகாமல் கட்சி ஆரம்பித்த அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சி காட்டிய ஒரே கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் ஜெயலலிதான்ற ஒரு பெரிய ஆளுமை இல்லாமல் தேர்தல் களத்தில் இப்போ நிற்கிறாங்க, அவங்களுடைய எதிர்கால முடிவு என்னவாக இருக்கும் சார்? அவங்க வந்து அவங்கள அவங்க வழிக்க வேண்டியதில்லை சார். யாரும் மற்றவங்களோ எதிர்கட்சியோ மற்றவங்களாம் சிரமப்பட வேண்டாம். அவங்கக்கிட்ட பிஜேபின்னு ஒன்று இருக்குது, ஓ அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ அதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பிஜேபி 20 சீட்டு கொடுத்துருக்குறாங்க, இன்னும் ஜெயித்தா கூட அவங்களுக்கு ஆபத்து தான் என்ன. அதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குது, அதில் எத்தனை பேர் பிஜேபிக்காரங்க வந்து ரெட்டலையில் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த அவங்க ஆட்சி வந்தாலும் அது பிஜேபியினுடைய ஆட்சி தான். சரி, நீங்கள் திமுக அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனங்க வந்து என்ன இப்போ எங்களை சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் பேசுனாங்க, நீங்கள் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிற, நீங்கள் வந்து பி டீம், நீங்கள் பிஜேபி வரக்கு பி டீமு, பிஜேபி வரணுங்கிறதுக்காக தான், அந்த இது வரணுங்கிறதுக்காக தான் நீங்கள்லாம் எல்லோரும் மற்றவங்களாம் தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு தப்பான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அது சரியாக தப்பாக அது ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம் வேறு. இருந்தாலும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொன்னால், இந்த தடவை திமுகவுக்கு பிஜேபி அண்ணா திமுக இருக்குது, அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க. அடுத்த தடவை சொல்ல முடியாது அண்ணா திமுக கூட பிஜேபி ஜாயின் பண்ணலாம், ஏன்னா பண்ணியிருக்கு, வரலாறு இருக்குது. பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்குலாம் ஒன்றும் உத்தரவாதம்லாம் கிடையாது. பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்க? அதிமுகவை போய் தூண்டி விட்டு, இது பாருங்கள் திமுக வந்துடக்கூடாது, பிஜேபி இருக்குது, நீங்கள் என்னது அதிமுக ஆதரிங்கம்பாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க இன்னொரு கட்சி உருவாகும்? அதனால தான் வந்து யார் வந்தாலும் இவர்களில் ரெண்டு பேரை விட மோசமான ஆட்சியை யாரும் கொடுக்க முடியாது. மோசமான கட்சி, இந்த மாதிரி மக்களை வந்து கையூட்டு கொடுத்து வாக்கு பெறக்கூடிய கட்சி இனிமேல் இவர்களை விட தாண்டி யாரும் செஞ்சிட முடியாது. இன்றைக்கி ஆனால் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு வராங்க, காசு கொடுக்குறது திருடுற காசு, திருடின காசை தான் கொடுக்குறாங்க, திருடுறதுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மக்கள் இன்றைக்கி விளங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் இந்த கட்சிகள் இன்னும் உஷாராகலை, திமுக அண்ணா திமுக பணம் கொடுக்கறதுனால இனிமேல் மக்கள் முந்தி வந்து பணம் கொடுத்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரு கட்சிக்கு முதல்ல வாங்கினாங்க, அப்புறம் ரெண்டு கட்சிட்டையும் வாங்கினாங்க. ரெண்டு கட்சிட்டையும் வாங்கும்போது ரெண்டு ஓட்டாக போட முடியும், 100 தான் போட முடியும். இப்போ என்னன்னு கேட்டால் ரெண்டு பேர்ட்டையும் வாங்கிக்கிறாங்க ஜனங்க. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, வாங்கினா தப்பு இல்லைன்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். வாங்கிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் போடாமல் கூட போகலாம், இது நல்ல தேர்தல் நடக்குதாங்கிறது அதுவும் டவுட்டு ஜனங்களுக்கு. இப்போ என்னன்னு கேட்டால், நான் இந்த கட்சிக்கு தாங்க உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த ஓட்டு உங்களுக்கு வருமானு தெரியலங்கிறான். அந்த சந்தேகம், ஏன்னா டெமோக்ரஸியே இன்றைக்கி வந்து கேள்விக்குறி ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ நம்ம தேர்தலை பற்றி பேசுகிறோம், தேர்தலில் நிற்கணும்னு பேசுகிறோம், இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறோம், மிஷினை பார்த்து எல்லோரும் பயப்படுறோம். ஏன்னா அதை கண்டுபிடிச்ச நாட்டிலே இல்லை, இவ்வளோ பெரிய அமெரிக்காவிலே அது கிடையாது. பேலட் பேப்பர் யூஸ் பண்ணுறான், இங்கே 130 கோடி பேர் இருக்கிறோம். இன்னும் இவங்க வந்து கேட்குற படிப்பை கொடுக்க முடியல சார். பி ஒரு காலேஜில் போய் ஒரு கோர்ஸ் கேட்டால், இந்த கோர்ஸ் இல்லை அந்த கோர்ஸ் படிக்கிறான், பிள்ளை விரும்புகிறத கூட கொடுக்க முடியல, வேலை கொடுக்க முடியல, இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்கு ஏழு நீட்டு அது இதுன்னு சொல்லி நாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்கள், 130 கோடி பேர் இருக்கிறான், எவ்வளோ டாக்டர் வேணும்? மினிமம் 2 கோடி பேராது டாக்டரே வேணும் சார் நாட்டுக்கு. டாக்டரை உருவாக்குறது ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? மக்களுக்கு வியாதியை பார்க்குறத எல்லாருமே படிக்கிறவங்களாம் டாக்டர் ஆகிடே, விருப்பப்படுறவங்களாம் டாக்டர் ஆக்கு, ஏன் முடியாது? விருப்பம் பண்ணுறவங்களாம் இன்ஜினியர் ஆகினல்ல. நீ வந்து எல்லாரையும் படிக்க வச்சா எல்லோரும் இந்த நல்ல டாக்டராக இருந்தால் தான் அவங்க வந்து முன்னுக்கு வர முடியும். அதனால் வந்து இதெல்லாம் சிந்திக்காமல், இதை பற்றிலாம் யோசிக்காமல், மக்களை அடிப்படை தேவைகளை உணராமல், இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு கேவலமான ஒரு அரசியல், அப்படி ஒரு ஆட்சிக்கு வர்றத நாக்கு பிடிங்கிட்டு சாவும். உங்கள் எதிர்கால அரசியல் பணி தொடர நமக்காக தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துக்குது சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம்.